Hey guys, welcome back to our channel Joke Juice John Juice. ஒரு டிஐன்மெல் ப்ளாக்ஸை பார்க்க போகிறீங்க. போன தடவை டிஐன்மெல் லைஃப்னு நீங்கள் யோசிக்கலாம், பட் இந்த டிஐன்மெல் லைஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஐன்மெல் லைஃப் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டிஐஎம்எல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் நான் க்ளீனிங் ஒர்க் பண்ணேன், அப்புறம் நானே ஒரு ரெசிபி வந்து இந்த இதில் வந்து இருக்குது. ஸோ அதான், ஸோ அதனால் இந்த டிஐஎம்எல் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்காமல் பெல் சிம்பிள் டேப் பண்ணி ஆளுங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் வந்து உங்களுக்கு சும்மா வந்து கிளைமேட் வந்து எடுத்திருக்கேன், சும்மா ஒரு கிளைமேட் கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அப்புறம் கிளைமேட் காட்டிட்டு வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு சாம்பார் தயிர் அப்புறம் வெண்டைக்காய் பொரியலோடு வச்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பாடுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் தலை சீவிட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு. தலை சீவி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் காட்டை வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தலை வந்து களைஞ்ச மாதிரி இருக்குது, அது மட்டும் மீன் பண்ணிக்காதீங்க. அப்புறம் கண்ணில் மையெல்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணிக்கிட்ட வந்து சாயந்தரமும் இல்லை மத்தியானமும் இல்லை, அந்த டைமில் வந்து என் மிட் ஈவினிங் மாதிரி இருந்தது. அந்த டைமில் என் தங்கச்சி வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவன் இப்போல்லாம் நல்லாவே சைக்கிள் ஓட்டுறா. அவளோட வ்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்க்கலினா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரு இது ஃபுல்லாகவே ஓட்டியிருந்தா, இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டியிருந்தவள், நிற்காமல் அதாவது கால் கீழே வைக்காமல் ஓட்டியிருந்தாள். நான் ஹாய் சொல்ல சொன்னோடனே அவள் ஹாய் சொல்கிறான். ஸோ அதனால் நிற்காமல் ஓட்டியிருந்தா அவளோட ப்ளாக் பார்த்துலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நான் வந்து அவ்வளோ அவள் ஓட்டுனதை வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், அவள் அழகாக ஓட்டுவாள் பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பழைய ஒரு படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ விஜய் சாரோட படம் தான், அது உங்களுக்கு சும்மா கிளிப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் சொன்னேன் இல்லையா, நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக போன வ்ளாகில் வந்து அந்த ட்ரா பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இந்த வ்ளாகில் வந்து இந்த ட்ரா வந்து நான் நீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு இது ஒவ்வொரு நாளாக நம்ம எடுத்து பண்ணும்போது இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். தினம் ஒரே நாளே எல்லாத்தையும் பண்ணுறதை விட ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நீட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து மண்டே எடுத்த ப்ளாகு. ஸோ நிறையா தேடினதெல்லாம் வந்து இதுக்குள்ளே குப்பை மாதிரி கலந்தது. அந்த ட்ராவில் வந்து ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து இதாக இருந்ததுன்னா இந்த ட்ராவில் ஃபுல்லாக அந்த இதுதான் கேஜெட்ஸ் மாதிரி. அப்புறம் அந்த விசிட்டிங் கார்டெல்லாம் போட்டு வைக்கிறக்கு ஒரு ஃபைல் மாதிரி இருந்தது, அதான் உங்களுக்கு சும்மா அதை காட்டியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் நீட் பண்ணுறது வந்து பாருங்கள். ஒரு திங்கு, ஸோ என்னோட ட்ராவில் வந்து அவ்வளோ குப்பையாக இருந்தது. ஸோ முன்னாடி வந்து அந்த ப்ளாகில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு ஷீட் மாதிரி போட்டுக்கோங்க, கேலண்டர் ஷீட் மாதிரின்னு சொல்லியிருப்பேன். இந்த ப்ளாகில் வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குப்பை இருந்ததுன்னா ஒரு பழைய ப்ரஷ்ஷோ இல்லை வேண்டாத ப்ரஷ்ஷோ எடுத்து இந்த மாதிரி ஒரு அட்டையில் நம்ம நார்மலாக வீடு கூட்டும் போது அள்ளுவோம் இல்லையா, அந்த மாதிரி அள்ளிக்கோங்க. அப்போ வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த கிளிப் வந்து என் தங்கச்சி தான் எடுத்தா, நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து தான் வந்து க்ளீன் பண்ணோம், அவள் வந்து சொல்ல சொன்னான் வீடியோவில். ஸோ ஓவரால் அப்படி என்ன இருக்குன்னு காட்டுற, ஒரு பாக்ஸு, செலோ டேப்பு, அப்புறம் டஸ்டரு, பேப்பர் வெயிட் இருக்குது, அப்புறம் கீழே சொன்னாலே அந்த ஃபைல் இருக்குது, விசிட்டிங் கார்ட் ஃபைலு, அதுக்கப்புறம் இந்த கனெக்டர் ப்ளக்கு நிறையா இது போட்டிருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அடாப்டர், சார்ஜர் அடாப்டரு. ஸோ அதுக்கப்புறம் சில நோட்ஸு அப்படி இப்படின்ட்டு இருந்தது, 3 அடாப்டர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சன்கிளாஸு, மவுஸு, அப்புறம் ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, பாக்ஸு, நோட்டு, அப்புறம் மெஸ்ஸியான திங்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் மைக்கு, பேனாக இருக்குது, இந்த மெட்டல் பேனா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மைக்கு, அப்புறம் டஸ்டர், அப்புறம் ட்ரைபோர்டு, இதெல்லாம் தான் வந்து இருந்தது. ஸோ இது நானும் என் தங்கச்சி தான் சூப்பராக நீட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி வந்துட்டு இருக்குது, இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சின்ன குழந்தைங்க பண்ணுறீங்க, பேச்சுலர்னால் இதை வந்து வீடியோ பாருங்கள். ஸோ அதான் ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். வாய் கொஞ்சம் வளருது, ஸோ இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு நீங்கள் எவ்வளோ பேக் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா நான் 3 பேக் எடுத்திருக்கேங்காட்டி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேகி தான் நம்ம, அதாவது எப்பி நூடுல்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஹையில் வச்சுக்கோங்க, ஃபுல்ல வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து தண்ணி கொதிக்கும். ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த மேகி மசாலா 3 பேக்கெட் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிறேன். நான் ஒரு கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்று போடுறதா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் பேக் வந்து போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் சும்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது ஆட் பண்ணிக்கோங்க, சிக்கன் மசாலாவோ ஒரு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் முட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக எல்லாருமே அதில் இருக்க மசால் தான் போடுவீங்க, பட் ஆனால் அதுக்குள்ளே சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லைனா ரெண்டுமே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முட்டை வந்து வெஜ்ஜாக இருக்கிறீங்கன்னா முட்டை சேர்த்துக்க வேண்டாம். அப்படி நான் வெஜிடேரியன் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முட்டை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ முட்டை வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபோக்கில் வந்து சாப்பிட்ருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக இருக்கிறத விட கரம் மசாலா சேர்த்தோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி நீட் பண்ணேன்னு ஃபோட்டோ ஆட் பண்ணலையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பிக் பாஸ், நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த லேப்டாப்பில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்க்ரீனில் எங்களோட இமேஜை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் ரெண்டு இது இமேஜை கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜோ ஜோஸ், பாய்.